தலைவலி, ஆஸ்துமா, சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே முழுமையான நிவாரணம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல். காலையிலேயே தாவேகா மாநாட்டு திடலுக்கு வந்த தொண்டர்கள் 11 மணி வெயில் தொடங்கி இப்போது சுட தொடங்கியிருக்கக்கூடிய சூழலிலேயே 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவர்களுக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். இன்னும் வெயில் வந்து 12, 1, 2, 3 மணிக்கெல்லாம் மிக உச்சத்தை தொடக்கூடிய சூழலில் ஒரு அச்சப்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ஜெகநாத் கூடுதல் விவரத்துடன். ஜெகநாத், மயங்கி விழுபவர்களுக்கு என்னென்ன மாதிரியான முதலுதவி செய்யப்படுகிறது? இந்த மருத்துவ டீம் இதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களில் யார், விவரங்கள்? தொடர்ந்து செய்தியாளர் ஜெகநாத் நம்ம தொடர்பு கொள்ளலாம். இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தகவல். வெயில் இப்போதான் அங்கே பட தொடங்கி இருக்கிறது. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் அந்த சுடக்கூடிய வெயிலினுடைய நிலவரம். 11 மணிக்கு உள்ளாக 20 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்திருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா முதல்ல மதியம் 2 மணிக்கு மேலே அவங்க வந்து மாநாட்டு திடலில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிந்தது. அப்புறம் 10 மணி நாங்கள், ஆனால் காலையில் 7 மணிக்கே அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அந்த முகப்புகளெல்லாம் உடைத்து உள்ளே சென்று விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் முழுவதும் அவர்கள் வெயிலில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மருத்துவ குழுக்கள் இதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்கும் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா எதிர்பார்த்தது வந்து மதியத்துக்கு மேலே, ஆனால் அதிகாலையில் இன்னும் சொன்னால் நேற்று இரவே நிறைய பேர்லாம் வந்துட்டாங்க. இந்த சூழலில் சில தொடர்ச்சியான பயணம், தூக்கமின்மை, நீர் சத்து குறைபாடு, வெயில் அப்படின்னு மயக்கமடையக்கூடிய நிகழ்வுகள் தொடர்கிறது. 20 பேர் இதுவரை மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அவர்களுக்கு ஆங்காங்கே முதலுதவி சிகிச்சையும் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். மூட்டுவலி, ஆஸ்துமா, சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே முழுமையான நிவாரணம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல்.